ஐஸ்கிரீம் சூப்பரா ரெடி ஆகுது டேய் மெல்ட் ஆகுது டிராப் ஆகுது சூப்பரா இருக்கு நட்ஸ் போட்டு ரொம்ப டேஸ்டா இருக்குல ஆமா ஓரியோ ஐஸ்கிரீம் சேமியா ஐஸ்கிரீம் சாலன் ஐஸ்கிரீம் இன்னொரு ஃபோர்த் வெரைட்டி உள்ள இருக்கு நாங்க என்ன வீடியோ உங்களுக்கு காட்டுவோம் ஓகேவா ஆமா சம சூப்பரா இருக்கு அப்ப ஃபேமிலியோட ஐஸ்கிரீம் உட்கார்ந்து சாப்பிடுறது அதை விட இன்னும் ரொம்ப சூப்பரா இருக்கு ஓகே வாங்க வீடியோக்குள்ள போலாம் டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் தரோம் அத பாத்துக்கோங்க இப்போ வந்து நம்ம பாத்தீங்கன்னா நார்மலாக ஐஸ் செய்ய போறோம் குச்சி ஐஸ் நான் குல்ஃபி குல்ஃபி நான் வந்து பாத்தீங்கன்னா சின்ன வயசுல வந்து சேமியா ஐஸ் வந்து 19 கிட்ஸ்க்குலாம் தெரியும் சேமியா ஐஸ் அப்புறம் கிரேப் ஐஸ் பால் ஐஸ் அதெல்லாம் சொல்லிட்டு ரொம்ப சூப்பரா இருக்கும் 90s கிட்ஸ் ஃபேமஸ் ஃபேமஸ் அதனால இப்போ வந்து நான் சேமியா ஐஸ் எனக்கு நான் பண்ண போறேன் நம்ம கேமராமேனுக்கு வந்து ஓரியோ ஐஸ் பண்ண போறேன் பாப்பாக்கு வந்து நார்மல் ஐஸ்கிரீம் பண்ண போறோம் ஓகேவா வாங்க எல்லாத்துக்குமே குச்சி ஐஸ் தான் பண்ண போறோம் எப்படி பண்றதை நம்ம பாத்திரலாம் அதுக்கு முன்னாடி எங்களோட சேனல நீங்க இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணி மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அதோட பக்கத்துல உள்ள பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க வாங்க வீடியோக்குள்ள போலாம் ஓகே இப்போ நம்ம என்னென்ன பொருட்கள் எல்லாம் தேவைன்னு சொல்லி பாத்திரலாம் இப்போ பாருங்க நம்ம ஐஸ்கிரீம் குச்சி ஐஸ்கிரீம் செய்யறதுக்கு தேவையான பொருட்கள் எல்லாம் எடுத்து வச்சிருக்கேன் என்னென்னு சொல்லி காட்டிடுறேன் சுகர் எடுத்து வச்சிருக்கிறேன் அப்புறம் ரெண்டு பேக்கெட் வந்து மில்க் எடுத்து வச்சிருக்கேன் என்கிட்ட இந்த குட்டி பேக்கெட் தான் இருக்குது அதனால் அதை எடுத்து வச்சிருக்கேன் நீங்கள் அரை லிட்டர் பேக்கெட்னாலும் எடுத்து வச்சுக்கோங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் முந்திரி பருப்பு அப்புறம் பாதாம் பருப்பு இது வந்து வேர்க்கடலை எனக்கு வேர்க்கடலை ரொம்ப பிடிக்கும் அதனால் எடுத்து வச்சுருக்கேன் இது வேணால் போடுங்க இல்லைன்னா விட்டுருங்க அப்புறம் ஏலக்காய் பொடி இருந்தால் அதையும் சேர்த்துக்கோங்க என்கிட்ட ஏலக்காய் பொடி இல்லை அதனால் வெண்ணிலா எசன்ஸ் ஒன்று எடுத்து வச்சுருக்கேன் அப்புறம் ஓரியோ பிஸ்கட் பேக்கெட் ஒன்று எடுத்து வச்சிருக்கேன் கேமராமேன்ஸ் ஃபேவரட் பிஸ்கட் பிஸ்கட் அப்புறம் பார்த்தீங்கன்னா சேமியா ஒரு பேக்கெட் வாங்கி வச்சுருக்கேன் நம்ம பாயசத்துக்கு போடுற எந்த சேமியானாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் அப்புறம் வந்து ஐஸ் ஸ்டிக்கு வந்து ஒரு 6 இது எடுத்து வச்சுருக்கேன் 6 இது ஓகே வாங்க இப்போ நம்ம வந்து பாலை காய்ச்சிக்கிடலாம் ஓகே நம்ம பாலை வந்து கட் பண்ணி ஊற்றியாச்சு இப்போ அடுப்பை வந்து நம்ம வந்து பார்த்து வச்சுக்கலாம் வச்சுக்கோரா ஹெல்ப் பண்ணுறேன்னு மேலே அழகாக உட்காந்துச்சு கொஞ்சம் பெரிய பாத்திரத்தில் எடுத்துக்கோங்க அப்போ தான் பால் வந்து பொங்கி வெளியே வராது கிண்டுறதுக்கும் நல்ல ஈஸியாக இருக்கும் இப்போ பால் கொஞ்சம் ஹீட் ஆகட்டும் நம்ம எடுத்து வச்சுருக்க நட்ஸ் எல்லாம் மிக்சி ஜாரில் போட்டு பொடி பண்ணி எடுத்துக்கோங்க ரொம்ப மையாக அரைக்க வைங்க கொஞ்சம் குறக்குறப்பாக அரைச்சிக்கோங்க அப்போ தான் நம்ம வந்து சாப்பிடச்சே நம்ம வாயில் தட்டுப்பட்டு சூப்பராக இருக்கும் இப்போ லைட்டாக ரெண்டு சுற்று பல்ஸ் மூலம் வச்சு சுற்றி எடுத்துக்கோங்க தண்ணி இல்லாமல் எடுத்துக்கோங்க ஜாரில் தண்ணி இருந்தால் நல்லா தொடச்சிருங்க ஓகே இதை வந்து இப்போ அரைச்சிட்டு காட்டுறேன் இப்போ பாருங்கள் நான் குறக்குறப்பாக அரைச்சி எடுத்துட்டேன் இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க இப்படி அரைச்சி எடுத்துக்கோங்க ரொம்ப மையாக அரைச்சிடாதீங்க ஓகே இப்போ பால் பொங்க போகுது பால் பார்க்கலாம் இப்போ பாருங்கள் பால் நல்லா பொங்கி வந்துருச்சு ஓகே இப்போ இதில் வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற நட்ஸை போட்டுக்கலாம் இப்போ நட்ஸை போட்டுக்கலாம் நட்ஸை போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க பாருங்க நட்ஸ் போட்டு ஒரு 2 மினிட்ஸ் கழிச்சோடனே சுகர் சேர்த்துக்கலாம் சுகர் வந்து உங்களுடைய இனிப்போட லெவலுக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க நீங்கள் ரொம்ப இனிப்பு சேர்ப்பீங்கன்னா கொஞ்சம் அதிகமாகவே சேர்த்துக்கோங்க நான் அப்போ இது வந்து ஒரு 6 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்குறேன் நல்லா கொதிச்சு வந்துட்டுருக்கு இதை வந்து கொஞ்சம் கைவிடாமல் கிண்டிக்கோங்க அப்புறம் நான் சொல்ல மறந்துட்டேன் 1 டீஸ்பூன் அளவுக்கு நான் கார்ன்ஃப்ளவர் பொடி எடுத்து வச்சுருக்கிறேன் இதை கொஞ்சம் தண்ணி ஊற்றி கட்டி இல்லாமல் கலந்துக்கலாம் நீங்கள் கார்ன்ஃப்ளவர் பொடி அல்லது மைதா மாவு எதனால் எடுத்துக்கோங்க கோதுமை மாவு கலக்காதீங்க கோதுமை மாவு கலந்தீங்கன்னா ஒரு மாதிரி ஸ்மெல் வரும் அதனால் நீங்கள் மைதா மாவு இல்லை கார்ன்ஃப்ளவர் மாவு எடுத்து இப்படி கட்டி இல்லாமல் கலந்து எடுத்துக்கோங்க இப்போ பாருங்கள் நம்ம கலந்து எடுத்துருக்கிற இந்த மாவை வந்து அப்படி பாலில் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா கிண்டி விட்டுக்கிட்டே இருங்க நம்ம பால் வந்து நல்லா திக்காக ஆகிடும் பாருங்கள் இப்போ கொஞ்சம் நல்லா திக்காக ஆரம்பிச்சிருச்சு இப்போ நம்ம அதில் வந்து 1 1/4 டீஸ்பூன் அளவுக்கு வெண்ணிலா எசன்ஸ் சேர்த்துக்கோங்க கம்மியாக சேர்த்துக்கோங்க ரொம்ப சேர்க்காதீங்க நான் 2 டிராப் தான் சேர்த்துருக்குறேன் ஓகே போதும்
பாருங்க நம்ம பால் வந்து நல்ல திக் ஆயிருச்சு ஃபர்ஸ்ட் ஊத்துனதுக்கும் இப்ப பாருங்க உங்களுக்கு அதோட டிஃபரண்ட் நல்ல தெரியும் இந்த அளவுக்கு பால் நல்ல கெட்டியானோனே ஸ்டவ் ஆஃப் பண்ணிரலாம் இப்ப பாருங்க நான் பால் வந்து பால் திக் ஆனோனே அதை இறக்கிட்டேன் இப்ப இது வந்து கொஞ்சம் நல்ல ஆறட்டும் நம்ம ஆற விட்டுக்கலாம் இப்ப வந்து பக்கத்துல ஒரு பாத்திரத்தை எடுத்துக்கேன் எடுத்துட்டு இதல வந்து கொஞ்சமா தண்ணி ஊத்திக்கோங்க சேமியா மூழ்கற அளவுக்கு தண்ணி ஊத்துறோம் ஃபர்ஸ்ட் வந்து பாத்திரம் காயிரேங்கிறதுனால நான் தண்ணி ஊத்தி இருக்கேன் இந்த சேமியா கட் பண்ணிட்டு கொஞ்சமா சேமியா சேர்த்துக்கலாம் பாருங்க ஒரு 2 நிமிஷம் கொதிச்சாலே போதும் சேமியா கொஞ்சம் நல்லா வெந்துரும் உங்களுக்கு தேவைக்கு தக்கன சேர்த்துக்கோங்க நான் கொஞ்சம் அதிகமா தான் சேர்த்திருக்கேன் ओके तन्नी वंदु मुंगर अलव कोच्चिकोंगा वच्चिते सेमिया कोच्चि नल्ला वेगटो ओरिया आइस्क्रीम रेडी पनिकला मेरा फेवरेट आइस्क्रीम आइस्क्रीम इप्पा पारंगा पत्रा पैकेटला करेक्टा अंज इरुक्कु इदा पोट्टु मिक्सी जार्ला पोट्टु नल्ला मैया अरच्चि एडुत्तुकोंगा तन्नी एदु ऊत्तिक्क वेंडाम इंगा पारंगा नम्मलुडैय सेमिया वंदु सूपरा वेंदिरुच्चु इंद अलवुक्कु वेग वच्चि एडुत्तुकोंगा इप्पा स्टव ऑफ पण्णिरलाम ओके इदुवुम आरट्टुम நம்ம ஓரியோ பிஸ்கட்டை நல்லா பொடி பண்ணி எடுத்துாச்சி இத ஒரு பாத்திரத்துல மாத்திக்கலாம் இப்போ ஐஸ் ஃபுல்லா நம்ம ரெடி பண்ணி எடுத்துக்கலாம் ரெடி பண்ணலாம் ஓகே நம்ம வந்து இந்த டம்ளர் குட்டி குட்டி டம்ளர் நான் எடுத்து வச்சிருக்கேன் அழகா இருக்குல எஸ் இப்போ பாருங்க நம்ம செஞ்ச மில்க் வந்து நல்லா ஆறணும் கொஞ்சம் கூட ஹீட் இருக்க கூடாது நல்லா ஆற வச்சு எடுத்துக்கோங்க அதே மாதிரி சேமியாவும் அப்படிதான் பாப்பாக்கு வந்து நார்மல் ஐஸ்கிரீம் தான் பிடிக்குமா அதனால பாப்பாக்கு ஃபர்ஸ்ட் வந்து நார்மல் ஐஸ் ஊத்திரலாம் பாப்பா பாருங்க நார்மல் ஐஸ் ஊத்தியாச்சு அதுக்கு அப்புறம் நம்மளுடைய கேமராமேனோட ஃபேவரட் ஐஸ்கிரீம் செஞ்சிரலாம் ஓரியோ பிஸ்கட் பாருங்க ஓரியோ பிஸ்கட் போட்டாச்சு போட்டுட்டு இத வந்து இப்படி நல்லா ஃப்ரெஷ் பண்ணி விட்டுக்கோங்க ஓகே நம்ம ஃப்ரெஷ் பண்ணி விட்டதுக்கு அப்புறமாட்டி இங்க பாருங்க இப்படி ஒரு அழுத்தம் கொடுத்து வச்சிருக்கேன் இப்போ இது மேல நம்மளுடைய ரெடியான மில்க் ஊத்திரலாம் அடுத்து சேமியா ஐஸ் பண்றதுக்கு நம்ம சேமியா ரெடி பண்ணி வச்சிருக்கோம் இல்லையா இந்த சேமியாவை இது உள்ள போட்டுக்கலாம் டம்ளர்ல உள்ள போட்டுட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க மில்க் ஊத்திக்கோங்க இந்த சேமியா ஐஸ் ரொம்ப சூப்பரா இருக்கும் எல்லா ஐஸுமே நல்ல டேஸ்டா இருக்கும் ஸ்பெஷலி சேமியா ஐஸ் ரொம்ப சூப்பரா இருக்கும் இப்போ பாருங்க நம்ம பாப்பாக்கு நார்மல் ஐஸ் நம்ம கேமராமேனுக்கு ஓரியா ஐஸ் எனக்கு சேமியா ஐஸ் மூணு ரெடி பண்ணியாச்சு இந்த மூணுலயே ஒரு ஐஸ் ஸ்டிக்கர் சரிக்கலாம் சொருவியாச்சி சொருவியாச்சி இப்போ எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் மீதி இருக்குது சேமியா கொஞ்சம் ஓரியா கொஞ்சம் இந்த மில்க் செஞ்சது கொஞ்சம் இருக்குது இப்போ இது எல்லாத்தையும் போட்டு ஒரு ஐஸ்கிரீமாக ரெடி பண்ணிடலாம் ஒரு டிஃப்ரெண்ட்டானது இந்த ஐஸ்கிரீம் நம்ம தான் இப்போ ஃபஸ்ட்டு பண்ணுறோம்னு நினைக்கிறேன் பண்ணுறோம் எஸ் சரி இப்போ இருக்கிறதெல்லாம் உள்ளே போட்டுக்கலாம் போட்டாச்சு சேமியா போட்டாச்சு சேமியா போட்டதுக்கப்புறம் நம்ம மீதி இருக்கிற இந்த இதை போட்டுடலாம் பிஸ்கட்டை ஓரியா பிஸ்கட்டை பிஸ்கட் பவுடர் பவுடர் இப்போ நம்ம மீதி இருக்கிற இந்த மில்க்கை இதில் ஊற்றிக்கலாம் இப்போ பாருங்கள் நம்ம ஐஸ்கிரீம் ஃபுல்லாக ரெடி ஆயிடுச்சு இப்போ இதை வந்து நம்ம ஃப்ரீசரில் வச்சு எடுத்துட்டோம்னா சூப்பரான டேஸ்டான ஐஸ் ரெடி ஆயிரும் இப்போ ஒரு இது வந்து ஒரு 6 hours வந்து நம்ம ஃப்ரீசரில் வச்சு எடுத்துக்கலாம் இப்போ பாருங்கள் கரெக்டாக 6 hours ஆயிடுச்சு நம்ம ஐஸ்கிரீமும் 6 hoursல சூப்பராக ரெடி ஆயிருக்கும் எடுத்து பார்த்துடலாம் கரெக்டாக 6 மணி நேரம் ஆனதுனால எல்லாம் நல்லா செட் ஆயிட்டு ஓகே இப்போ இதை வந்து நம்ம எடுத்துடலாம் இதுதான் நம்ம சேமியா ஐஸ்கிரீம்னு நினைக்கிறேன் ஓகே பார்த்துடலாம் லைட்டாக அப்படியே செய்யுங்க அப்படியே செஞ்சுட்டு எடுத்தீங்கன்னா சூப்பராக வந்துடும் இல்லைனா தண்ணிக்குள்ளே லைட்டாக முக்குனாலே போதும் இது வர தண்ணிக்குள்ளே 2 நிமிஷம் வச்சுட்டு எடுத்தாலே சூப்பராக வந்துடும் இங்கே பாருங்க ஐஸ்கிரீம் சூப்பராக வந்துட்டு இதுதான் சேமியா ஐஸு சேமியா அந்த இருக்குது பாருங்கள் என்னோடய ஃபேவரட் சூப்பராக ரெடி ஆயிட்டு ஓகே இதே மாதிரி நம்ம எல்லா ஐஸையும் எடுத்துக்கலாம் பாருங்கள் ஐஸ்கிரீம் எல்லாம் சூப்பராக ரெடி ஆயிட்டு நம்ம கேமராமேனோட ஐஸ்கிரீம் பாருங்கள் ஓரியோ ஐஸ்கிரீம் சூப்பராக ரெடி ஆயிட்டு இங்கே பாருங்கள் செமையாக இருக்குல்ல பார்க்க சூப்பர் கீழே வந்து ஓரியோ பிஸ்கட் அதுவும் எங்கிட்ட வந்து மேலே ஓரியோ பிஸ்கட்டு கீழே வந்து ஐஸ்கிரீம் ரெடி ஆயிட்டு இங்கே பாருங்கள் அழகாக வடியுது
செம்ம டேஸ்டா இருக்கும். இது பாருங்க, ஓரியோ பிஸ்கட்டும் சேமியா ஐஸ்கிரீமும் சேர்ந்து செஞ்சது. இதை நான் ஊற்றின உடனே பாப்பா வந்து ஷேக் பண்ணிட்டா, அதனால விதி வந்துருச்சு. பட் வந்து ஆனால் சூப்பராக இருக்குது. மேலே சேமியாவும் சென்டரில் ஓரியோ பிஸ்கட் இருக்குது, கீழே வந்து மில்க் இருக்குது. ஓகே, இதே மாதிரி நம்ம எல்லா பிஸ்கட் எல்லா ஐஸ்கிரீமும் எடுத்து வச்சுக்கலாம். அவ்வளோதான், நம்ம ஐஸ்கிரீம் சூப்பராக ரெடி பண்ணியாச்சு. நீங்களும் இது மாதிரி ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். என்னோடய வீடியோஸ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கு முன்னாடி நம்மளுடைய ஐஸ்கிரீமை நம்ம டேஸ்ட் பார்த்துடலாம். இதுதான் சேமியா ஐஸ்கிரீம். நிஜமாகவே அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. செம்ம சூப்பர், வாவ், செம்ம சூப்பராக இருக்குது. நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.